தளபதியினுடைய அந்த குட்டி ஸ்டோரிக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க தளபதி ரசிகர்கள். ஏன் தளபதி ரசிகர்கள் மட்டுமா, ஊடகத்தில் என்னை போன்ற காணொலிகளில் பேசக்கூடிய அத்தனை பேரும் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு டாபிக் பேசுவார், நிச்சயமாக அது வந்து பேசும்படும் பொருளாக மாறி இருக்கும் அப்படின்ற ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் பல தடைகளுக்கு பிறகு, பல பிரச்சனைகளுக்கு பிறகு நேற்று நேரு விளையாட்டரங்களில் ஒரு சக்ஸஸ் மீட் நடந்திருக்கிறது. அந்த சக்ஸஸ் மீட்டில் தளபதி அவர்கள் சொன்ன 2026க்கான இலக்கை ரொம்ப நேர்த்தியாக பேசியிருக்கிறார். 2024ல் நாங்கள் நிற்க போகிறோன்னு சொல்லாமல் பல விஷயங்களை அதோடு தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கார் தளபதி அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தளபதி பேசின குட்டி ஸ்டோரியிலேருந்து எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன வீடியோவில் உங்ககிட்ட ஒரு குட்டி வீடியோவாக என்னால் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அவன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய தொகுப்பாளர் மிர்சி விஜய் அண்ணன் அவர்கள் வந்து தளபதி விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, அண்ணன் 2026 அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அவர் ஒரு சில நிமிடங்கள் யோசித்து 2025க்கு பிறகு 2026 அப்படின்னு சொல்கிறார். அண்ணன் ரொம்ப சீரியஸாக கேட்குறேண்ணே, 2026 என்னன்னு சொல்லுங்கண்ணன்னு கேட்கும்போது 2026 என்ன, ஃபுட்பால் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அப்போது தளபதி ஃபுட்பால் பார்க்குறாரு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆஹா ஃபுட்பால் தளபதி பார்க்குறாரு போல் அப்படின்னு. ஆனால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். சொன்னதுலேயே என்னென்னா, ரஜினி அவர்கள் சொன்ன அந்த பேச்சு வந்து காக்கா கழுகு அந்த பிரச்சனை ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு தளபதி அப்படின்ற ரொம்ப பெரிய அளவில் சர்ச்சை அனுப்பிச்சு ஜெயிலர் பட ஆடியோ லான்ச்சில் அந்த ஒரு மணி நேரம் ரஜினி அவர்கள் பேசக்கூடிய அந்த உரையில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கவனித்தாங்க. ஆனால் தளபதி அவர்கள் அதுக்கு ரிவிட்டு கொடுப்பாரு, கண்டிப்பாக வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, யாரையும் காயப்படுத்தவும் முடியலை. ஒரு நடிகனால் ஒரு மேடை பேச்சாளர் மாதிரி பேச முடியும் அப்படின்னா, நான் விஜயை பார்த்தது இப்போ, அதாவது எங்கள் ஜெனரேஷனில் விஜயை பார்க்குறது ரொம்ப அபரீதமாக இருக்குது. மற்ற யாரும் இப்படி பார்ப்பாங்க பேசுவாங்கன்னு தெரியல. ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், சில தலைவர்களை முன்னிறுத்தி பேசுவதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை விஜய் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் முன்வைத்து கொண்டே நகர்ந்து கொண்டிருக்கிறார். 2026க்கான அந்த பணிகளை நோக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு புரட்சி தலைவர் தான், ஒரே ஒரு நடிகர் திலகம் தான், ஒரே ஒரு கேப்டன் தான், ஒரே ஒரு உலக நாயகன் தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி, ஒரே ஒரு தலை தான் அப்படி. எப்படி இன்னைக்கு கால்பந்து உலகத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கும் மெஸ்ஸிக்கும் அந்த ஒரு கடுமையான போட்டி நடக்கிறதோ, அதுபோல் தமிழ் சினிமாவில் விஜய்க்கும் அஜித்துக்குமான ஒரு போட்டி. ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த போட்டி இல்லை, அவர்களுக்குள்ளே பரஸ்பர ஒரு நண்பர்களோடு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அவர்கள் ரசிகர் இந்த மாதிரி. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு தலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக இருந்துட்டு திருப்பி தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார். அரங்கமே அதிர்ந்து போன அந்த உரைக்கு பிறகு ஒரே ஒரு தளபதி. முதல்ல தளபதினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். தளபதினா இப்போது அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மன்னர்களுக்கு மத்தியில் கீழே வேலை பார்க்கக்கூடிய இவ்வளோ பெரிய நடிகர் இவ்வளோ தாழ்த்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதாக ஒரு விடயத்தை ஒரு இதில் சொல்லது உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர் அடைவான்னு சொல்லிட்டு ஒரு வேதாகம புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தின்படி அவர் ஒருவேளை வசனத்தை படித்தாரா இல்லை வேதாகம புத்தகம் படித்தாரான்னு தெரியல, ஆனால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்றது ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி அந்த மன்னர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர் தான் தளபதிமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போது மன்னர்கள் யார், மக்களாகிய நீங்கள் தான், நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அதை நான் நிச்சயமாக என் உயிருள்ள வரைக்கும் அதை உண்மையாக இருந்து செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய எப்படி ஒருத்தனுடைய ரசிகர்களையும் இப்போது மக்கள் இயக்க தொண்டர்களையும் எப்படி காமாக கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். ஒரு தலைவருக்கான குவாலிட்டியை நான் இங்கே தான் பார்த்தேன். எப்படின்னா, சோசியல் மீடியாவில் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நண்பா, ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம யாரையுமே காயப்படுத்த வேணாம், நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஸோ நம்ம நிறைய வேலைகளை கவனிக்கணும், யார் மேலேயும் யார் மனதையும் புண்படுத்த வேணாம்னு சொல்லி அதனுடைய அதுக்கு பிறகு அவருடைய அந்த குட்டி ஸ்டோரிக்கு போகிறார். குட்டி ஸ்டோரினுமே அரங்கமே அதிர்ந்த ஒரு நிகழ்வு குட்டி ஸ்டோரி அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு
அந்த ஆடியோ லான்ச்லேயும் விஜயினுடைய அந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப அளவில் பார்க்கப்பட்டது. ஏன்னா நிறைய கதைகள் சொல்லுவார், நிறைய மோட்டிவேஷனை பேசுவார். ஒரு நடிகர் சில தலைவர்களை பற்றி பேசணும் அவசியம் கிடையாது, சில தலைவர்கள் சொன்னதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒருத்தன் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான், குட்டி ஸ்டோரி. ஒருத்தன் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான், அங்கே மான் மயில் புறா குயில் காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு இப்படி மூணு தடவை வந்து சுற்றிட்டு, ஒரு காக்கா கழுகு எப்படின்னா, எதுக்காக அந்த மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, ரஜினி சொன்னார்ல ஜெயிலர் படத்தில், ஆஹா ரஜினிக்கு ஒரு ரிவீட் கொடுக்க போகிறாரு போல, ரிவெஞ்ச் எடுக்க போகிறாருன்னு நினச்சோம் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் காட்டில் இருக்குல்ல அதுக்காக சொன்னேன்னு சொல்லி அப்படியே டைவர்ஷன் ஆகி அவருடைய கதைக்கு வந்துட்டார். ஒரு ரெண்டு வேட்டன் அதை வேட்டையாடவங்க காட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தன் வேட்டை வந்து ஒரு முயலை பார்த்து தன்னுடைய அம்பை எய்கிறாங்க. இன்னொருத்தர் யானைக்கு குறி வச்சு குறி தப்பாயிருது. அந்த முயலில் பிடிச்சவன் ஊருக்குள்ளே வந்தான், ரொம்ப அந்த மிஸ் பண்ணான் பார்த்தீங்க யானையினுடைய அம்பை எய்து. அவன் ரொம்ப சோகமாக வர்றான். ஏன்னு கேட்கும்பொழுது, நான் யானைக்கு குறி வச்சேன் மிஸ் ஆயிடுச்சு, இதில் யார் அச்சுவர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கும்போது, யானைக்கு குறி வச்சான் இல்லையா அதுதான் அச்சுவ் அப்படின்னு சொல்லி, ஏன்னா உங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை நகர்த்திட்டு போகிறார். நம் அது வந்து வள்ளுவத்தில் இருக்குதுன்ற அந்த குரல் இருக்குதுன்ற மாதிரி சொல்லப்படுது. என்னென்னா, அதாவது பாரதியார் சொன்ன அந்த ஒரு வரியும் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அந்த வள்ளுவத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னா, உன்னுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் பெருசாக இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லி. ஒருவேளை இந்த வார்த்தை எதுக்காக 2026 போடுறாரோ தளபதி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் எனக்கு அங்கே ஆணிச்சு. ஒருவேளை 2026 தேர்தல் மாற்றம், நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், உதயநிதி வர்சஸ் தளபதி விஜயா ஆயிருமா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி போட்டிருந்தோம். அதுக்காக தான் திமுக தரப்புலேருந்து பல சர்ச்சைகள் வருதோ அப்படின்ற மாதிரிலாம் ஊடகங்கள் சித்தரித்து பேசினாங்கன்னா, தளபதி ஸ்டேஜில் அதை பற்றி எதுவுமே பேசலை. சொன்னார், நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்புக்கு, அதாவது இவ்வளோ நாள் என் நெஞ்சில் நான் உங்களை குடி வச்சுருக்கேன்னு நினச்சேன், ஆனால் ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலையும் என்னைய குடி வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி, அடுத்த தளபதி சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே வந்து என்னை யோசிக்க வச்சுச்சு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, நீங்கள் ஏன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்புக்கும் இந்த பாசத்திற்கும் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய தோளிலிருந்து பிச்சு உங்களுடைய காலுக்கு செருப்பாக போட்டால் கூட அதற்கு அது ஈடாகாது. நீங்கள் எனக்காக ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசியிருக்கிறார். இந்த செலவுன்ற வார்த்தைக்கு எங்கே கனெக்ட் பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ ஓனருனுடைய அந்த இது வந்து என்னென்னா, ஒரு வயதான அம்மாவிற்கு ஒரு 100 ரூபா அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ ஓனர் வந்து 100 ரூபா கொடுத்துருக்கிறார். அவங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போய், என்னடா நம்ம 100 ரூபா கொடுக்குறோம், ஏன் வந்து எம்ஜிஆரை பாராட்டுறாங்க அப்படிங்கும்போது, அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக, அதாவது மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லி, இனி எந்த மக்களுக்கு எந்த உதவி போனாலும் நம்ம பசங்க நம்மளால் கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். கப்பு முக்கியம் பிகில், 2026 நிறைய வேலைகள் இருக்குது, யாரையும் கோவப்படுத்தாதீங்க, நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம தான் இனி நிறைய ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும், எங்கே உதவி பண்ணாலும் நம்ம பசங்க தான் இருக்கணும், நம்ம இயக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மௌனமாக 2026 ரிசல்ட்டை விஜய் சொல்லிட்டு போயிருக்கிறார். 2026 தேர்தல் களம் மாறுமா அப்படின்றத விட, அவர் சொன்ன சில எனக்கு பிடிச்ச விஜய்கிட்ட என்னென்னா, சில தலைவர்களாக இப்போ ஆழ்ந்து வாசிக்கிறார் அப்படின்றது நான் ஒரு தனிப்பட்ட இதாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, சில தலைவர்களை பேசியிருக்கிறார் முன்னாடியே, அந்த ஸ்டூடெண்ட்டிட்ட பேசும்போது, பெரியார் அம்பேத்கர் சில காமராஜர் இந்த தலைவர்களை படிங்கன்னு சொல்லி ரொம்ப வியப்பாக ஒரு மாணவர்கள் மத்தியில் என்ன பேசணும் அப்படின்றது தெளிஞ்சு தெளிவாக பேசி ஒரு அந்த மாணவர்களுடைய மனதிற்குள்ளேயும் விஜய் புகுந்திருக்கிறார். ஒரு ரசிகர் பட்டாளத்தை, ஏன்னா விஜயினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கப்படும் இல்லையா, ஏன்னா அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கிறார். அடுத்து அரசியல் களத்திற்கு வர, அதாவது அவருடைய நடிகர் பயணத்துக்கு அப்புறம் என்னவா ஆக போகிறார் அப்படின்றத இந்த லியோ சக்ஸஸ் மீட்டில் அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நீங்களும் தளபதி அவர்களுடைய ஸ்பீச்சை கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா ஒரு அரசு அவர் சினிமாவை தாண்டி அரசியலில் நீங்கள் புகழ அப்படின்னா அரசியல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் சேகுவாரான்னு நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை
தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன மாதிரியான மாறுபாடு தமிழ்நாடு மாறுமா? அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, கல்வி யாருக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, கல்வி எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இன்னும் சில விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசியிருக்கிறார் விஜய். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா விஜயனுடைய அந்த இது வெளிவந்ததுக்கு பிறகு பாருங்கள் என்ன நடக்குது. விஜயனுடைய அரசியல், 2026 அரசியல் கம்மா போட்டு தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தோணுது அப்படின்னு இருக்கல கமலில் சொல்லுங்கள். எதிர்பார்ப்போம் 2026 தேர்தல் களம் எப்படி மாறுது அப்படின்னு. விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வின் போது பேசுவோம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.